Hi students, welcome to Samacheer Study YouTube channel. In this video, hard question number 2 will be solved from standard 10 science unit 1 laws of motion. First question paatiralam. A heavy truck and bike are moving with the same kinetic energy. Oru truck um bike um same kinetic energy la move aagittu irukku. If the mass of the truck is 4 times that of the bike, mass of the truck bike vida higher da irukum. எவ்வளவு ஹையா இருக்குன்னு கொடுத்திருக்காங்க 4 times mass of the bike ன்னு கொடுத்திருக்காங்க. Calculate the ratio of their momenta. Momenta அப்படிங்கிறது நம்ம physics first lessonல படிச்சிருக்கிறதுல p equal to m into v அப்படினு படிச்சிருக்கோம். இதுல vங்கிறது velocity, m அப்படிங்கிறது mass. ஓகே. இப்போ கொடுத்திருக்கிற values எல்லாத்தோட சிம்பலை நோட் பண்ண போறோம். சிம்பல் எழுதும்போது ட்ரக் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுனால அதுக்கு எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரிப்ட் 1 ன்னு யூஸ் பண்றோம். பைக் செகண்ட் கொடுத்திருக்கிறதுனால பைக்கோட வேல்யூ சிம்பல்ஸ் எல்லாமே கொடுக்கும்போது அதோட சப்ஸ்கிரிப்ட்ல 2 ன்னு மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகே, சோ ட்ரக்னா 1, பைக்னா 2 ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல என்னென்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கலாம். மாஸ் ஆஃப் த ட்ரக் m1, momentum தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். அதனால மொமெண்டத்தோட சிம்பல் p ன்னு கொடுப்போம். சோ momentum of truck p1, kinetic energy of the truck ke1, velocity of the truck v1 அப்படினு எழுதி இருக்கோம். இதே மாதிரி பைக்குக்கு இதே வேல்யூஸ இந்த 2ங்கற சப்ஸ்கிரிப்ட் போட்டு எழுதியாச்சு. mass of the bike m2, அதே மாதிரி velocity of the bike v2. சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிரோம். ஏனா இனி எல்லாமே நம்ம சிம்பல்ஸ் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் ஸ்டூடண்ட்ஸ். அடுத்து given என்ன சொல்லியிருக்காங்க, kinetic energy same னு சொல்லியிருக்காங்க. அப்ப ke1 equal to ke2. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, mass of the truck is 4 times that of the bike. அப்ப mass of the truck m1 equal to 4 multiplied by mass of the bike. அதத்தான் m1 equal to 4 into m2 னு எழுதியாச்சு. என்ன calculate பண்ண போறோம், momentum ratio. So P1 is to P2, அதுதான் ratio of momenta calculate பண்ண போகிறோம். Okay, so இந்த P1 is to P2 நம்ம எப்படி எழுதலாம், P1 by P2. அப்போ இதுதான் நம்ம calculate பண்ண வேண்டியது. So இதை எப்படி நம்ம start பண்ணலாம்னு சொன்னா momentத்தோட formula எழுதிக்கலாம். Momentum of the truck P1 equal to M1 V1. நமக்கு தெரியும் momentaன்னா mass multiplied by velocity. So truckங்கிறதுனால M1 V1 எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி பைக்கோட மொமெண்டம் எப்படி இருக்கும், m2 v2. இவ்வளவுதான். கைனெடிக் எனர்ஜிக்கு ஜெனரல் ஃபார்முலா என்னது, கைனெடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணோம்னா 1/2 mv². இதுதான் கைனெடிக் எனர்ஜியோட ஃபார்முலா. அப்போ கைனெடிக் எனர்ஜி ஆஃப் ட்ரக் எப்படி எழுதுவோம், ke1 equal to 1/2 m1 v1². இதுல சப்ஸ்கிரிப்ட் மட்டும் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கைனெடிக் எனர்ஜி ஆஃப் பைக் எழுதிக்கலாம் 1/2 m2 v2². இப்போ நம்ம என்ன calculate பண்ணணுமோ அதை எழுதலாம். P1 divided by P2 equal to, P1 என்னது M1 V1, P2 M2 V2 substitute பண்ணிரலாம். இப்போ givenல என்ன சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் இந்த M1 வருதோ M1 நம்ம எப்படி எழுதுவோம், 4 into M2. அதானே given. mass of the truck is 4 times that of the bike. அதனால m1 இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 4m2 ன்னு எழுதிக்கலாம். சோ இந்த m1 ன 4m2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். மற்ற எல்லா வேல்யூஸும் அதே மாதிரி எழுதுறோம். 4m2 × v1 / m2 v2. அப்போ இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய m2 கேன்சல் ஆகுது. சோ கேன்சல் ஆயிட்டுனா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 4 × v1 / v2. சோ நம்மோட ரேஷியோ குறைச்சாச்சு. P1 by P2 equal to 4 into V1 by V2. ஆனா நமக்கு ரேஷியோ ஒரு நம்பரா வேணும். இந்த V1 by V2 ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த V1 by V2 எப்படி கேல்குலேட் பண்ண போறோம்னா இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னு, KE1 equal to KE2, அதாவது சேம் கைனெடிக் எனர்ஜின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணி இப்போ V1 by V2 கேல்குலேட் பண்ண போறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிள் தான். KE1 ஓட ஃபார்முலாவும் KE2 ஓட ஃபார்முலாவும் எழுத போகிறோம். ஸோ கைனெடிக் எனர்ஜிக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொன்னேன், 1/2 m1 v1². இது ட்ரக்குக்கு. அதே மாதிரி பைக்குக்கு எப்படி எழுதுவோம், 1/2 m2 v2². ஸோ இப்போ m1ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 4 into m2. அவ்வளவுதான். So just in the m1 oda value mattum nam substitute panniyaachi edella rendu side onnu pole values irukku adella cancel pannalam so inda 1/2 um inda 1/2 um cancel inga irukra m2 um inda opposite side la ulla m2 um cancel agudhu so namakku enna values kedaikum 4 into v1 square equal to v2 square nu kedaikum namakku enna theva v1/v2 so rearrange panni eludalama இந்த v2 வை இங்க denominatorல கொண்டு வருவோம் அப்போ v1 square divided by v2 square ஆயிரும் அப்போ இந்த 4 அப்படியே opposite side க்கு போகும்போது எங்க வரும் denominatorல வரும் ஓகே just to rearrangement தான் பண்ணிருக்கிறோம் so v1 square divided by v2 square equal to 1/4 னு கிடைச்சாச்சு இப்போ நமக்கு தேவையானது என்னது v1/v2 எப்படி கால்குலேட் பண்ண போறோம் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறோம் சோ ரெண்டு சைடுலயும் மொத்தமா ஸ்கொயர் ரூட் சிம்பல் போட்டுக்கலாம் இப்போ v1 square by v2 square க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் v1 divided by v2 அதே மாதிரி இங்க √1 எப்பவுமே 1 தான் √4 என்ன வேல்யூ கிடைக்கும் 2 சிம்பிளா v1/v2 வேல்யூ கிடைச்சிச்சு that is equal to 1/2 So already நம்ம P1/P2 calculate பண்ணிருக்கிறோம் that is equal to 4 into V1/V2 So இப்ப நமக்கு கிடைச்ச இந்த V1/V2 value இந்த expressionல substitute பண்ணிரலாம் So 4 into 1/2 equal to 2/1 simple calculation So நமக்கு இப்ப ratio கிடைச்சாச்சா ratio of momenta of truck and bike P1/P2 equal to 2/1 இதுதான் answerல எழுதியிருக்கிறோம் students ratio of moment of truck and bike equal to 2:1 ன்னு எழுதிரலாம் இவ்வளவுதான் students very simple problem you try to do it thank you so much for watching if you like this video please subscribe and share it to your friends